ஹலோ ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் ஜலால் இன்றைக்கி பார்ட் டூ ஆஃப் த லெசன் ஆன் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அதை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு ஃபிஃப்டி சென்டென்சஸ் பார்த்துட்டோம் இப்போ இதில் ஒரு ஃபார்ட்டி மோர் சென்டென்சஸ்ஸு பார்ப்போம் அதாவது தமிழில் இருந்து இங்கிலீஷ்க்கு அதனால் பிகினர்ஸுகளுக்கு இந்த லெசன் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு பிறகு இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் ஐ எம் ஆல்சோ கிவிங் சம் போனஸ் பாயிண்ட்ஸ் அதையும் பாருங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் பயனடைங்க வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு பார்க்கலாம் நீ எப்போ வருவே இல்லட்ட நீங்கள் எப்போ வருவீங்க இதை வென் வில் யூ கம் அப்படின்னு கேட்கலாம் சாதாரணமாக வென் வில் யூ கம் அப்படின்ட்டு வென் வில் யூ us அகெயின் அப்படின்னு கேட்கலாம் விசிட்னா வருகை தருவீங்க எப்போ நீங்கள் வருகை வருகை தருவீங்க அப்படின்னு கேட்கலாம் வென் வில் யூ அஸ் அகெய்ன் அப்படி கேட்கலாம் இல்லட்டா வென் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் யூ அப்படின்னு கேட்கலாம் உங்களை எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு வென் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் யூ அப்படின்னு கேட்கலாம் செகண்ட் சென்டென்ஸ் வரும்போது அதை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க ப்ளீஸ் பிரிங்க் இட் வென் யூ கம் பேக் அப்படின்னு சொல்லலாம் ப்ளீஸ் பிரிங்க் இட் வித் யூ வென் யூ கம் பேக் அப்படி சொல்லலாம் இது இப்படியும் சொல்லலாம் வென் யூ கம் பேக் ப்ளீஸ் பிரிங்க் இட் வித் யூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வென் யூ கம் பேக் அப்படின்ட்டு மு அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தோம்னா அதுக்கு பிறகு ஒரு கமா போடணும் எழுதும்போது பேசும்போது ஒரு சின்ன பாஸ் கொடுக்கணும் ஒரு கேப் கொடுக்கணும் சொல்லணும் தேர்ட் சென்டென்ஸ் ரொம்ப பெருமைப்படாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ப்ரவுட் அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டோன்ட் பி ஹாட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப அரகண்டா பெருமை அடிக்கிற மாதிரி நடந்துக்கிறது ஹாட்டியாக இருக்காத அப்படின்ட்டு தற்பெருமை பேசாதே இதை எப்படி சொல்றது டோன்ட் டாக் டூ மச் அபவுட் யுர் செல்ஃப் உன்னையை பற்றி நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காத டோன்ட் டாக் டூ மச் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லலாம் இல்லாட்ட டோன்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்ப்பட் அப்படின்னு சொல்லலாம் ட்ரம்ப் அட்னா ஊது குழல் ட்ரம்பட்னா ஊது குழல் நீ உன்னுடைய பெருமைகளை ஊதி தள்ளாத அதாவது ரொம்ப பீத்திக்கிறார அப்படின்னு அர்த்தம் டோன்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்ப்பட் அப்படி சொல்லலாம் இதை கற்றுக்கோங்க அது ஒரு இடையம் மாதிரி டோன்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்ப்பட் அப்படிங்கிறது என்ன முழிக்கிற அப்படிங்கிறதுக்கு ஒய்டு யூ லுக் பிளாங்க் லுக் பிளாங்க்னா அதாவது பேசுகிறது விலகலைன்னா அப்படியே பார்க்கறது லுக்கிங் பிளாங்க் அப்படிங்கிறது அப்படி இல்லைன்னா ஒய்டு யூ ஸ்டேர் பிளாங்க்லி அப்படின்னு கேட்கலாம் ஸ்டேர்னா பார்க்கறது கூர்ந்து பார்க்கறது பிளாங்க்னால் ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது ஸோ ஒன்றும் விலகலைன்னா அப்படி முழிக்கி முழிக்கிறதுக்கு ஸ்டேர் பிளாங்க்லி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு நல்லா பார்த்து வாங்கு ஒரு கடையில் உள்ள பொருளை நல்லா பார்த்து வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு செக் வெல் பிஃபோர் பயிங் வாங்குறதுக்கு முன்னால் நல்லா ஒரு க செக் பண்ணிக்கோ செக் வெல் பிஃபோர் பைன் ஓட்டை யாருக்கு போடுவேன் ஓட்டு போடுற சீசன் வந்தாச்சு இப்போ ஓட்டை யாருக்கு போடுவேன் அப்படிங்கிறதுக்கு வில் யூ ஓட் ஃபார் ஹூ வில் யூ ஓட் ஃபார் அந்த ஃபார் அப்படிங்கிறது கடைசியில் வருது அது வந்து ஐ வில் ஓட் ஃபார் ஸோ அண்ட் ஸோ அப்படின்ட்டு ஆன்சர் சொல்லலாம் அந்த ஃபார்ங்கிறத கொஸ்டின் பேப்பர் கொஷினை கேட்கும்போது அந்த ஃபார் வந்து கடைசியில் வரும் ஹூவில் யூ ஓட் ஃபார் அப்படின்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு சென்ட் சென்டென்ஸ் அது சொல்ல முடியாது ரகசியம் அப்படின்ட்டு ஐ காண்ட் டெல் யூ இட்ஸ் அ சீக்ரெட் யாருக்கு ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ சீக்ரெட் ஐ காண்ட் டெல் யூ அப்படின்னு சொல்கிறீங்க ஐ கான் டைவர்ஜிட் அப்படின்னு கூட சொல்லலாம் டைவர்ஜ்ங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க அதாவது நான் வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறக்கும் அப்படின்னு அர்த்தம் வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு அந்த டைவர் ஐ கான் யூ அப்படின்னு சொல்றீங்க கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிறதுக்கு மூவ் அ சைடு சைடு வே அப்படின்னு சொல்லலாம் மூவ்னா கொஞ்சம் சைடில் மூவ் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒரு ஸ்டெப்பு அங்கிட்டு தள்ளி போய்க்கோங்க வே அப்படின்னா விடு அப்படின்னு அர்த்தம் அதுபோக கொஞ்சம் பின்னால் போ அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப் பேக் அ பிட் ஸ்டெப் பேக் ஒரு ஸ்டெப் பின்னால் இருப்பாங்க ஸ்டெப் பேக் அ பிட் அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டா கோ பேக் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் முன்னால வா அப்படின்னு சொல்றதுக்கு ஸ்டெப் ஃபார்வர்ட் அ லிட்டில் பிட் ஸ்டெப் முன்னால ஸ்டெப் ஃபார்வர்ட் லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லலாம் ஒய் யூ கம் டு த ஃப்ரண்ட் அப்படி முன்னால வர்றதுக்கு ஒய் டோன்ட் யூ கம் டு த ஃப்ரண்ட் அப்படின்னு அர்த்தம் ஒய் யூ கம் டு த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அடி முன்னால வா டேக் டேக் ஸ்டெப் ஸ்டெப் ஒரு அடி முன்னால வா டேக் ஸ்டெப் ஃபார்வேர்ட் அப்படி சொல்லலாம் அதுபோல் இடிக்காரே இடிச்சுட்டு நிற்கிறாங்கல்ல இடிக்காரே புஷ்மி அப்படின்ட்டு சொல்லலாம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு டோன்ட் பி ரூடு ரூடுங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க ரூடுனா முரட்டுத்தனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ரஃப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா டோன்ட் பி ரஃப் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் கையை நீட்டு அப்படின்ட்டு ஸோ டாக்டர்கிட்ட போகிறீங்க கை நீட்டுங்க அதாவது நான் நாடியை பார்க்குறக்கு கையை நீட்டு அதுக்கு வந்து புட் அவுட் யோர் ஹேண்ட் புட் அவுட் யோர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது எக்ஸ்டெண்ட் யோர் ஹேண்ட் மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி வேயாக நீங்கள் வந்து ஒருத்தரை சம் ஒன் யூ ரிசீவ் சம் ஒன் எக்ஸ்டெண்டிங் யோர் ஹேண்ட் மீன்ஸ் யார் ஃப்ரெண்ட்லி வே டு ரிசீவ் சம் ஒன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹேண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஷேக் ஹேண்ட் பண்ணுறீங்க ஒரு வெல்கம் ஜெஸ்டர் கொடுக்குறீங்க கையை நீட்டி வரவேற்கிறீங்க எக்ஸ்டெண்ட் யுவர் ஹேண்ட் அது அங்கே திரும்பு அப்படிங்கிறதுக்கு டர்ன் தட் சைடு அப்படின்னு சொல்கிறேன் டர்ன் தட் சைட் அங்கே திரும்பு இதை கொஞ்சம் பிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ப்ளீஸ் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம் ஹோல்ட் இட் அப்படிங்கிறது அந்த பிடி கேட்ச் கிடையாது கேட்ச்னா அதுவும் பிடி தான் அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல அது பொருந்தாது கேட்ச் த பால் அப்படின்னு வரும் பாலை பிடி அப்படின்ட்டு ஒரு இருக்குது ஒரு பேக் இருக்குது இதை கொஞ்சம் பிடி அப்படிங்கிறதுக்கு இதை கொஞ்சம் பிடி அப்படிங்கிறதுக்கு கேட்ச் த பேக் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹோல்டு ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம் ஹோல்ட் பேக் அப்படின்ட்டு ப்ளீஸ் ஹோல்ட் இட் ஃபார் சம் டைம் ஆர் ப்ளீஸ் ஹோல்டு இட் ஃபார் மீ எனக்கு அப்படி கொஞ்சம் வச்சுக்கோ வச்சு கொஞ்சம் பிடிச்சிக்கோ ப்ளீஸ் ஹோல்ட் இட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம் இதை வைத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு வைத்துக்கொள்னா புட் அப்படின்னு சொ வை புட்டுங்கிறது வை அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் இதை கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்ட்டுங்கிறதுக்கு என்னென்னா உங் உங்களுக்கு ஒன்று ஒரு ப்ரெசென்ட் மாதிரி கொடுக்குறாங்க இதை கொஞ்சம் வச்சுக்கோ என்ப்பா நீ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ப்ளீஸ் ஹேவ் இட்னு சொல்லணும் ப்ளீஸ் இட் அது சிம்பிளாகவும் கரெக்டாகவும் இருக்கும் அந்த இடத்துல பொருந்தும் ப்ளீஸ் ஹேவிட் இஸ் ஃபார் யூ இது உனக்கா வேண்டி தான் ப்ளீஸ் இட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க அதுபோல் ரொம்ப வளைக்காத ரொம்ப வளைக்காத வளைக்கிறதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா டோன்ட் பெண்ட் இட் டூ மச் பெண்ட் அப்படிங்கிறது வளைக்கிறது டோன்ட் பெண்ட் இட் டூ மச் அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப வளைச்சா அது ஒடிஞ்சிரும் அப்படிங்கிறது ஒடிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் இட் வில் பிரேக் அப்படின்னு சொல்லணும் பிரேக்குங்கிறது ஒடிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஆர் இட் வில் ஸ்னாப் ஸ்னாப்புங்கிறதும் ஒடிகிறது ஒரு குச்சியை வளைச்சோம்னா ஒடியுதுல அதுக்கு வந்து பிரேக்குன்னு சொல்கிறத விட ஸ்னாப் அப்படிங்கிறது சொல்கிறது கரெக்டாக இருக்கும் கண்ணாடி உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு இட் வில் பிரேக்குன்னு சொல்லணும் ஒரு குச்சி ஒடிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு இட் இல் ஸ்னாப் அப்படின்னு சொல்லணும் ஏபி ஸ்னாப் ஸோ கொஞ்சம் வித்தியாசத்துக்கு வித்தியாசம் இருக்குது அந்த பொருளுக்கு திறந்தபடி அந்த யூஸ் பண்ணணும் உடையிறதுங்கிறதுக்கு உடையிற கண்ணாடி உடையிறதுக்கு இது வந்து பிரேக் அப்படின்னு சொல்லலாம் அந்த குச்சியை ஒடி ஒடிக்கிறது ஒடிக்கிறதுக்கு வந்து ஸ்னாப் அப்படின்னு சொல்லணும் இட் இல் பிரேக் இன்ட்டு பீசஸ் அந்த கண்ணாடி வந்து இட் இல் பிரேக் இன்ட்டு பீசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கயிறை கொஞ்சம் சுற்றி வை இதை எப்படி சொல்லுவீங்க வைண்ட் அப் த ரோப் வைண்ட் அப் டபிள்யூ ஐஎன்டி ஒயிண்ட் ஒயிண்ட் அப் த ரோப்னு சொல்லலாம் ரோப்னா கயிறு ஒயிண்ட் அப் த ரோப்புன்னு சொல்லலாம் ஒயிண்டுக்கு ஸ்பெல்லிங் வந்து டபிள்யூ ஐஎன்டி விண்டு விண்டுனால் காற்று அதுக்கும் இதே ஸ்பெல்லிங் தான் டபிள்யூ ஐஎன்டி அப்படின்லாம் ஸோ இடத்துக்கு தகுந்தபடி அதனுடைய மீனிங் மாறும் விண்டு அப்படிங்கிறது காற்று ஒயிண்ட் அப்படின்ட்டு ப்ரசன்சேஷனை இப்படி சொன்னோம்னா ஒயிண்ட்னு சொன்னோம்னா அது சுத்து அப்படின்னு அர்த்தம் ஸோ ஒயிண்ட் அப் த ரோப் அப்படி சொல்லலாம்

கொஞ்சம் நடக்காமல் போயிடுச்சு மெட்டீரியலைஸ் அப்படின்னு வேர்டை தெரிஞ்சுக்கோங்க மை பிளான் டிட் நாட் ஒர்க் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒர்க் அவுட்னா நடக்கலை அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன் ஒர்க் அவுட் டிட் நாட் ஒர்க் அவுட் டிட் நாட் மெட்டீரியலைஸ் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் நான் நினைத்தபடி நடக்கவில்லை நடந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்வீங்க இட் இஸ் ஒர்க் அவுட் அக்கார்டிங் டு மை பிளான் ஒர்க் அவுட் அப்படிங்கிற வேர்டை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் அந்த சென்டென்ஸை நான் கொடுத்துருக்கேன் ஒர்க் அவுட்னா நடக்க நடந்து விட்டது அப்படி இட் ஹஸ் ஒர்க் அவுட்னா நடந்து விட்டது அப்படின்ற அர்த்தம் இட் ஹஸ் ஒர்க் அவுட் அக்கார்டிங் டு மை பிளான் என்னுடைய பிளான் படி அந்த பிளான் படி அப்படிங்கிறதுக்கு அக்கார்டிங் இந்த இட் ஹஸ் ஒர்க் அவுட் அகார்டிங் டு மை பிளான் அப்படின்னு சொல்லலாம் நடக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு இட் லேட்டா இட் ஹாஸ் நாட் ஒர்க்ட் அவுட் அக்கார்டிங் டு மை பிளான் அக்கார்டிங் டு மை பிளான் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அவர்களுக்குள் கடுமையான வாக்குவாதம் வாக்குவாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் கடுமையான வாக்கு வாக்குவாதம் அப்படிங்கிறது வந்து ஃபியர்ஸ் ஆர்கியூமெண்ட் ஃபியர்ஸ்ங்கிற வேர்டாக தெரிஞ்சுக்கோங்க ஃபியர்ஸ் ஆர்கியூமெண்ட் தே தே ஆர் இன்டெல்ஜ்ட் இன் ஆர் தே ஆர் என்கேஜ் இன் ஃபியர்ஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தே காட் இன் டு ஃபியர்ஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் தே காட் இன் டு ஃபியர்ஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்ட்டு இது என்ன இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒய்ஸ் இட் லைக் தஸ் அப்படின்ட்டு சிம்பிளாக கேட்கலாம் ஒய்ஸ் இட் லைக் தஸ் அப்படின்னு கேட்கலாம் அது முரட்டு பிடிவாதம் அப்படிங்கிறதுக்கு ஸ்டப் ஆன்லி ஸ்டப் ஓன்லி அடாமெண்ட் அடாமெண்ட்டுன்னா பிடிவாதம் நல்ல முரட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக கடுமையா அப்படிங்கறதுக்கு ஸ்டப் ஆன்லி அடாமெண்ட் ஸ்டப் ஆன்லி அடாமெண்ட் இது ஒரு நல்ல வேர்ட்ஸு ரெண்டுமே அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டப் ஓன்லி அடாமெண்ட் அப்படிங்கிறது முரட்டு பிடிவாதம்

அதாவது நிறத்தை பற்றி ஒரு ஆளுடைய நிறத்தை பற்றி பேசும்போது ஹீ இஸ் ஃபேர் அல்லட்டா ஹீ இஸ் டார்க் அப்படின்னு சொல்லணும் அது பிறகு இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை இதை எப்படி சொல்வீங்க திஸ் இஸ் நாட் அ டால் ரீசனபிள் ரீசனபிள்னா ஒரு நியாயம் அப்படின்னு நட்டோம் திஸ் இஸ் நாட் ஆல் ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம் அல்லட்டா திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அதையும் சொல்லி பழகிக்கோங்க திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லணும்

இது உண்மை இல்லை பொய் திஸ் இஸ் நாட் ட்ரூ இட் இஸ் அ லைனா அப்படின்னு அர்த்தம் யூ ஆர் நாட் த ட்ரூத் நீங்க உண்மையை சொல்லவில்லை லைனாலும் ஒன்று தான் பொய் சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் என்னிடம் இருந்து மறைக்கிறாய் யோ ஹைடிங் இட் ஃப்ரம் மீ ஹைடிங் அப்படிங்கிறது மறைக்கிறது அப்படின்னு அர்த்தம் யூ ஆர் சப்ரஸிங் இட் அதாவது அதை சப்ரஸ் பண்ணுறேன்னா அடைக்கி வச்சுக்கிறது அமிக்கி வச்சுக்கிறது யூ ஆர் சப்ரஸிங் இட் யூ ஆர் நாட் ரிவீலிங் இட் ரிவீலிங் அப்படின்னா வெளிப்படுத்துறது யூ ஆர் நாட் ரிவீலிங் இட்னா வெளிப்படுத்தாமல் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் யூ ஆர் நாட் ரிவீலிங் இட் அது பிறகு இது ஒரிஜினல் இல்லை போலி அதை எப்படி சொல்வீங்க திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் ஃபேக் அப்படின்னு சொல்கிறீங்க ஃபேக்னா போலி அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு போதும் அதுக்கு எனஃப்

சேலஞ்சஸ் எல்லாம் வர்ற லைஃப்பில் வர்ற எல்லா சேலஞ்சஸையும் நம்ம வந்து கோப் பண்ணணும் கோப் பண்ணுறதுன்னா அதை சமாளிக்கணும் கோப் வித் ஆல் த சேலஞ்சஸ் இன் லைஃப் சீக்கிரம் ஆனால் நல்லது த த பெட்டர் அப்படின்னு த த பெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு வெறுத்து போய் விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க ஐ ஐ ஆம் சிக் அண்ட் அண்ட் டயர்ட் ஆஃப் 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 இட் இட் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஐ ஹேட் இட் அப்படின்னு சொல்லலாம் வெறுத்த போயிடுச்சுன்னா ஐ ஹேட் இட் ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லலாம் ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு எனக்காக செய் எனக்காக செய்யக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் டூ இட் ஃபார் மை சேக் மை சேக் அப்படிங்கிறது எனக்காக அப்படின்ட்டு ப்ளீஸ் டூ இட் ஃபார் மை சேக் அப்படின்னு சொல்லலாம் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னு கூட கேட்கலாம் யூ டூ இட் ஃபார் மீ அப்படின்னு கேட்கலாம் கடைசியாக இன்னைக்குள்ள கடைசி சென்டென்ஸு பத்திரமாக போய் வாருங்கள் பத்திரமாக போய் வாருங்கள் அப்படின்ட்டு வழி அனுப்ப போகும்போது சொல்கிறீங்க ஹேவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறீங்க ஹாவ் அ சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லாட்டா டேக் கேர் அப்படின்னு சொல்கிறீங்க ஜேர்னி இல்லாமல் பிரயாணம் இல்லாமல் இருக்கும்போது சும்மா போகும்போது சொல்லும்போது டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம் டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு போனஸ் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொடுக்குறேன் இப்போ போனஸ் பாயிண்ட்ஸ் ஆப் ஐ கிவிங் யூ த்ரீ எக்ஸ்பிரஷன்ஸ் இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஓ மை காட் அப்படின்னு சொல்றது இது வந்து சில பேர் எழுதும்போது ஷார்ட்டா ப்ரீஃபா அப்ரிவியேட் பண்ணி ஓஎம்ஜி ஓ மை காட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எழுதுறாங்க ஓ மை காட் அப்படிங்கிறது அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி டோனை மாற்றி அதாவது இன்டோனேஷனை மாற்றி சொல்லி பொருத்தமா ஆக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ப்ரைசிங் நியூஸ் கிடைக்குது ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்குது அப்போ நீங்க சொல்லலாம் ஓ மை காட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைக்குது அப்படிங்கும்போது ஓ மை காட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஷாக்டிங்க உங்க கிளாஸ் டம்ளர் கையில் இருக்கு அது கீழே விழுந்துருச்சு ஓ மை காட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு சேட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் கிடைக்குது மோசமான செய்தி வருத்தமான செய்தி கிடைக்குது அப்போ நீங்க சொல்லலாம் ஓ மை காட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஓ மை காட் அப்படிங்கிறத அந்த சுச்சுவேஷனுக்கு தந்தபடி பொருத்தமா ஆக்கலாம் இதை இப்படியும் கூட சொல்லுவாங்க சில பேர் ஓ காஷ் அப்படிம்பாங்க காட் அப்படிங்கிறது போலாம் ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஓ மை குட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ மை குட்னஸ் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா சில பேர் ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் அப்படிம்பாங்க இப்படி பல விதமா சொல்லுவாங்க ஓ மை காஷ் ஓ மை குட்னஸ் ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் பார்த்துக்கோங்க அது பிறகு நெக்ஸ்ட் அந்த இங்கிலீஷ் பேசக்கூடியங்க பேசக்கூடியவங்க மத்தியில் இன்னொரு பழக்கம் கூட இருக்குது அப்போ வந்து சப்போஸ் யூ ஸ்னீஸ் அதாவது நீங்க தும்ங்கன்னு வச்சுக்கோங்க உங்க பக்கத்தில் உள்ளவர் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுவார் பிளஸ் யூ தும்பும் போது பிளஸ் யூ அப்படின்னு சொல்றாங்க அதுபிற டச்வுட் அப்படிங்கறத சொல்றாங்க டச்வுட் அப்படிங்கிறது என்னன்னா டு ப்ரிசர்வ் குட் ஃபார்ச்சூன் ஆர் குட் லக் அதாவது ஒரு நல்ல செய்தி சொல்கிறாங்க அதாவது இது வரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்து திடீர்ந்து நல்லது ஆகிப்போச்சு நல்ல செய்தி சொன்ன உடனே நீங்கள் டச் உட் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நைல் நல்ல செய்தி உண்மையாக இருக்கட்டும் நல்லதாக எப்போதும் இப்படியே இருக்கட்டும் உண்மையாகவும் இருக்கணும் எப்போதும் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி உட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வுட்டை சில பேர் டச் பண்ணுறாங்க அப்படி இருக்குது அதாவது டச் டச்வுட் அப்படிங்கிறதுக்கு தமிழில் எப்படி சொல்லான்னா நல்ல வேலை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது லெட் இட் பி லெட் இட் நாட் லெட் இட் பி ட்ரூ லெட் இட் நாட் பி ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி நல்ல வேலை இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது டச்வுட் அப்படிங்கிறதுக்கு பேர் இந்த லெசன் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைச்சிருந்தாலும் நான் நடத்துகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு இது போல் உள்ள வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் அண்ட் பாய்